ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆவிக்குரிய சுற்றுண்டி நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமை அடைவதாக. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கான வசனம், நேற்றைய தினத்தில் நாம் தியானித்த அதே வசனம், அப்போஸ்தலர் 12:3. அது யூதருக்கு பிரியமாய் இருக்கிறதென்று அவன் கண்டு பேதுருவையும் பிடிக்க தொடர்ந்தான். அப்பொழுது புளிப்பில்லாத அப்ப பண்டிகை நாட்களாய் இருந்தது. இங்கே நாம் ஏற்கனவே பார்த்தது போல ஏரோது கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களை, கிறிஸ்துவை தொழுது கொள்கிறவர்களை துன்பப்படுத்த வேண்டும், அவர்களை உபத்திரவத்திற்குள்ளாக நடத்த வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்து இங்கே ஏற்கனவே யாக்கோபை அவன் கொலை செய்து விட்டான். இப்பொழுது அடுத்ததாக பேதுருவை பிடிக்க வேண்டும் என்று சொல்லி பேதுருவை பின்தொடர்கிறான். அந்த நாட்களிலே அது ஒரு புளிப்பில்லாத அப்ப பண்டிகையாய் இருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, யோசித்து பாருங்கள். ஜனங்களெல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டியதான நேரம் இது, மகிழ்ச்சியா இருக்க வேண்டியதான நேரம் இது, கொண்டாட வேண்டியதான நேரம் இது. புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, இந்த அப்ப பண்டிகையை கொண்டாடுகிறதான வேளையிலே ஒரு துக்கமான ஒரு காரியம் நடக்க போகிறது. பேதுரு தலைமறைவா இருக்க வேண்டும், பேதுருவை கைது செய்ய போகிறார்கள், பேதுருவை சிறையில் அடைக்க போகிறார்கள். கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தது நிமித்தமாக, வேதத்தை குறித்து பிரசங்கித்தது நிமித்தமாக, சுவிசேஷத்தை பிரசங்கித்தது நிமித்தமாக பேதுருவை கைது செய்ய போகிறார்கள். இதை போன்றதான சூழ்நிலையில நாமும் போகக்கூடும். ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போக வேண்டியதான வேளையில, சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி நமக்காக காத்திருக்கிற வேளையில, துக்கம் நிறைந்ததான அல்லது அந்த சந்தோஷத்தை நாம் அனுபவிக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் தோன்றலாம். அந்த அந்த பண்டிகையை நாம் கொண்டாட முடியாத சூழ்நிலை. அந்த இந்த இந்த ஜனங்கள் இப்பொழுது இவர்கள் இந்த கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள், அவர்கள் புளிப்பில்லாத அப்ப பண்டிகை கொண்டாட வேண்டியதான நேரம் அது. ஆனால் இந்த வேளையில அவர்கள் பேதுரு கைது செய்யப்பட்டால் என்ன செய்வது? பேதுரு ஏற்கனவே அந்த பண்டிகை நாட்களில் தான் பேதுருவும் கைது செய்யப்படுகிறார். அதற்கு பின்பதாக கீழே வாசித்து பார்த்தோமானால் இப்படி கைது செய்யப்பட்டு விட்டாரே, இப்பொழுது நாம் பண்டிகையை கவனிப்பதா அல்லது சிறையில் இருக்கிற நம்முடைய போதகராகிய பேதுருவை கவனிப்பதா? இப்படிப்பட்டதான சூழ்நிலை உங்களுக்கும் நேரிடலாம். மகிழ்ச்சியான வேளையில துக்கமான சூழ்நிலை கடந்து வரலாம். ஒரு பழைய பாடல் இருக்கிறதல்லவா, தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் என்றதான அந்த பாடலிலே ஒரு வரி வரும், துன்பத்தில் இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் என்று சொல்லி. அப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். தளர்ந்து போகாதிருங்கள். ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு ஜெயத்தை தருவதற்கு அந்த பண்டிகை நாட்களிலே மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறீர்களா? மகிழ்ச்சி அனுபவிப்பதற்கு தடையாக வருகிற காரியங்களை குறித்து கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கவலைப்படாதீர்கள், உங்களோடு கூட தேவன் இருக்கிறார். முடிவில் உங்களை இன்னும் அதிகமான மகிழ்ச்சியோடு, ஆரவாரத்தோடு, சந்தோஷத்தோடு, அந்த பண்டிகையை காட்டிலும் அதிக மகிழ்ச்சியை கொண்டாடத்தக்கதாக ஆண்டவர் உங்களை வெளியே அழைத்து வருவார். கவலைப்படாதீர்கள். ஆமென்.